எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஷாரத் பூர்வாதிய டிப்பணி பார்க்க போகிறோம். கோட்டையா பத்லா அப்படிங்கிற அந்த ஸ்டோரியில் இருக்கிற டிப்பணி கோட்டையா பற்றி கேரக்டர் பார்க்க போகிறோம். பத்லா ஸ்ரீ அரி குட் கூட் கி கஹானிகை ஆரிக கூடி கீ கஹானிகை அவருடைய ஸ்டோரி. கோட்டையா இசி கஹானிகா பாத்திரகை இந்த கோட்டையா வந்து இந்த ஸ்டோரியோட ஒரு பாத்திரம் கேரக்டர். கோட்டையா கரீப் கிசான் மஷ்தூர்கை அவர் வந்து ஒரு ஏழை விவசாயி தொழிலாளி. மஷ்தூர்னா தொழிலாளி. பஹலே உஸ்கே பாஸ் ஏக் ஏக்கட் ஜமீன் தி மகர் பாட் கே காரன் வஹ் ஜமீன் நதி மே ஜா மெலி. முன்னாடி வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஏக்கருக்கு அவர்கிட்ட வயல் நிலமும் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து வெள்ளம் ஃப்ளட் வந்ததில் வந்து அது நதியோடு சேர்ந்து அது நதியாக வந்து ஆக்கிரமிச்சிருது. அதனால் இப்போ அவர்கிட்ட எந்தவித நிலமும் இல்லை. இஸ்லியே அப் வஹ் தூஸ்ரோம் கி கேதி மே மஷ்தூரி கர்த்தாகை வஹ் படா லிகா நகிகை. அதனால் அவர் வந்து இப்போ இன்னொருத்தரோட வயலில் தொழில் வேலை செஞ்சு தொழிலாளியாக வேலை செய்கிறாரு. அவர் படிக்க இல்லை. கோட்டையா கி பத்னி கர்ப்பவதிகை அவரோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நவ மஹினா ஆத்தேஹி உஸ்கோ கை உள் ஜெயினிங் போனே லகுதிகை. கொஞ்சம் 9th month அது வரும்போது தான் தெரியுது அவளுக்கு வந்து அவளோட டெலிவரியில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, க்ரிட்டிக்கலாக இருக்கா டெலிவரி ஆகுதுல அப்படின்னு தெரியுது. பஹ் மாலிக சே பேல்காடி மாகர் பத்னிக்கோ கம்பட் பட்டணம் கே அஸ்பத்தால் லே ஆத்தாகை. அவள் வந்து தன்னோட முதலாளிக்கிட்டேருந்து வண்டி வாங்கிட்டு கம்பப்பட்டணம் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வராப்ல. உஸ் அஸ்பத்தால் மே கூஸ் கே பினா கூச்சு நகி சலா அங்கே வந்து பணம் கொடுக்காம எதுவுமே செய்ய முடியாது. கூஸ் மே தேனே கேலியே உஸ்கே பாஸ் ருப்பியே நகிகை பணம் கொடுத்து டெலிவரி பார்க்குற அளவுக்கு அவர்கிட்ட லஞ்சம் கொடுத்து பண்ணுற அளவுக்கு அவர்கிட்ட பண வசதி கிடையாது. இஸ்லியே உஸ்கே பத்னிக்கு இலாஜ் நகி ஹோத்தி அதனால் அவருக்கு அந்த அவரோட ஒய்ஃப்க்கு சரியாக ட்ரீட்மெண்ட் செய்ய முடியல. பஹ் மர்ஜாத்திகை அதனால் அவர் இறந்து போயிடுறார். பஹ் பத்னி கே பினா ரக் நகி பாத்தா அவர் ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் அவருக்கும் இந்த உலகத்தில் வாழ விருப்பம் இல்லை. பஹ் ஆத்மஹத்யா கர்ணா சாத்தாகை அதனால் தன்னைத்தானே இது பண்ணுறதுக்கு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு அவர் முடிவு செய்கிறார். மகர் அப்பனா விச்சார் பதல்கர் அஸ்பத்தால் வாழும் சே பத்தலா லேனா நிக்கல்தாகை ஆனால் தன்னை மாதிரி வேறு யாருக்கும் தனக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் நமக்கு நடந்த ஒரு அநீதியை வந்து வெளியில் எல்லாருக்கும் சொல்கிறதுக்காகவும் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்கள பழி வாங்கிறதுக்கும் அவர் முடிவு செஞ்சுட்டு அந்த தற்கொலை எண்ணத்தை அவர் கைவிடுறார். கோட்டையா கமட் பட்டணம் கே அஸ்பத்தால் கே ஆகே பைட்கர் பூக் ஹட்தால் கர்த்தாகை என்ன பண்ணுறார் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு உண்ணாவிரத போராட்டம் பண்ணுறார். கிசி பி மரீஜ்கோ உஸ்கி பத்னி கி தர மர்னான படே இசி அச்சே உத்தேஷ் கேலியே வாக சங்கர்ஷ் கர்த்தாகை யா யாருமே வேறு யாரும் வந்து அவருடைய மனைவி மாதிரி பணம் இல்லாமல் இறந்து போயக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லஞ்சம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பார்த்து பண்ணணுங்கிற அவசியம் இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் நடக்கணும். அவருக்கு நடந்த அநீதி மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த நல்ல எண்ணத்தில் அவர் வந்து போராட்டம் பண்ணுறார். பாத் சப்கோ மாலும் ஹோத்தா ஜாதி ஹை இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே கிடுகிடுன்னு தெரிய ஆரம்பிச்சது. கோட்டையாக்கோ சஃபல்தா மில்திகை உடனே எல்லாரும் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அஸ்பத்தால் வாழும் டாக்டர் பத்மா கோ மார்கர் கோட்டையா கோ குனி சாபித்கர்
देते हैं। इस पर पुलिस उसको पकड़ कर जाती है। वह अपनी निर्दोषता साबित कर नहीं पाता है। இந்த சமயத்துல எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க வந்து அந்த பத்மாவை கொலை பண்ணி அந்த பழியை வந்து இவர் மேல போட்டுடுறாங்க. போலீஸும் வந்து அவர் தான் கொன்னார் அப்படின்னு சொல்லி அவரை கைது பண்ணி கூட்டு போறாங்க. அவரோட தரப்பு நியாயத்தை சொல்ல முடியல. கோட்டையா சக்கி பலாயி கர்னே ஜாக்கர் ஸ்வய புராயி கா ஷிகார் போதா ஜாதா. எல்லாருக்கும் நல்லது பண்ண போக அவருக்கே இப்ப அது வந்து இடைஞ்சலா முடிஞ்சிடுது. ஹவன் ஜலானே ஜாக்கர் ஹாத் ஜலா லேனே வாழா கோட்டையா ஹமாரி தயா கா பாத்ரக. இப்படி ஒரு கஷ்டத்துல ஆன ஒரு விஷயம் அவருக்கு நடந்ததுனால இந்த கதையில அவரை வந்து அது மாதிரி ஒரு கேரக்டரா சித்தரிச்சிருப்பாங்க. அது வந்து நம்மளுக்கு ஒரு பிடிச்ச மாதிரியான ஒரு கருணை ஒரு தோன்ற அளவுக்கு ஒரு பாத்திரமா அவரோட கேரக்டர் வந்து இந்த கதையில அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நடத்தினது புரிஞ்சதுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.